திருப்பூரில் 84 கோடி ரூபாய் மதிப்பில் தரமற்ற முறையில் கட்டப்பட்டு வருவதாக கூறப்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டடம் கனமழை காரணமாக மண்ணில் புதைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் 4 மண்டலத்திற்குட்பட்ட சின்னாண்டிபாளையம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமானது நீர்நிலை பகுதியில் கட்டப்பட்டு வருவதாக புகார்கள் உள்ள நிலையில் கடந்த வாரம் பெய்த கனமழையில் இந்த கட்டடத்திற்குள் மழைநீர் புகுந்தது. இந்த நிலையில் நேற்றிரவு பெய்த கனமழையில் கட்டடத்தின் ஒரு பகுதி மண்ணிற்குள் புதைய தொடங்கியிருக்கிறது. பல இடங்களில் விரிசல்களும் விழுந்துள்ளன. கட்டடம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டு வருவதாக கூறும் பொதுமக்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா்.